கபம் மிகுந்துள்ள இந்த சூழலில் கபத்தை தணிப்பதற்கான வழிமுறைகளை செம்மை கொள்கைகளின்படி விளக்குகிறார் ஆசான்மா செந்தமிழன். அனைவருக்கும் வணக்கம். கபம் நீக்குவது மற்றும் கப தொல்லைகளை தணிப்பதற்கு சுருக்கமான சில எளிமையான வழிமுறைகளை இந்த உரையில் நாம் முன்வைக்கிறோம். பொதுவாகவே கபம் மிகுந்து கொண்டிருக்கும் சூழல் இது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஏற்கனவே நம்முடைய செம்மை நலம் எனும் கொள்கையின்படி கபம் நீக்குவதற்கு என்று சில வழிமுறைகளை நாம் கற்பித்திருக்கிறோம். உங்களில் பலர் அதனை அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் இவ்வுரையை கேட்கும் புதியவர்களுக்கும் ஏற்கனவே கடைபிடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்ற சிறிய குழப்பம் கூட இருக்கக்கூடாது என்கின்ற விருப்பத்தினால் இந்த வழிமுறைகளை நாம் இவ்வுரையில் பதிவு செய்கிறோம். கபம் நீக்குவதற்கு அடிப்படைகள் இரண்டு. ஒன்று, செரிமானம் தொடர்பான சிக்கல்கள் எழாமல் சில உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது. இரண்டாவது, சளி கோழை ஆகியவற்றை தணித்து கொண்டே இருப்பது. கபம் நீக்குதல் என்பது ஒரு மேலோட்டமான சொல், எளிதில் புரிய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு அழைக்கிறோம். கபத்தை முற்றிலும் நீக்க இயலாது, எதையுமே முற்றிலும் நீக்க இயலாது, அவ்வாறு நீக்கக்கூடாது. வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றும் உடலில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அது இயல்பு. ஏதாவது ஒன்று மிகுந்துவிட்டால் அதனை தணிக்க வேண்டும். இப்பொழுது கபம் மிகுந்து கொண்டிருக்கிறது என்பதனால் அதை தணிப்பதற்கான வழிமுறைகள் இவை. செரிமானம் தொடர்பான சிக்கல்களை பசித்தபோது மட்டும் உணவு உண்ணுதல், பொருத்தமான உணவு உண்ணுதல், இயல்பான நேரத்தில் உணவு உண்ணுதல் ஆகியவற்றின் வழியாக தணிக்க வேண்டும். பசித்த பொழுது மட்டும்தான் உணவு உண்ண வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். பொருத்தமான உணவு எனப்படுவது உணவில் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து விடாத வகையில் நடந்து கொள்ளுதல். பருப்பு, பயறு ஆகியவை எண்ணெயில் பொரித்த மிகுதியாக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுகள் வாதத்தை மிகுவிப்பன. எல்லா பருப்புகளும் எல்லா பயறு வகைகளும் அடிப்படையில் காற்று மிகுந்தவையே. ஆகவே அவை எவ்வளவு பசித்து உட்கொள்ளப்பட்டாலும் உடலில் வாதமாகத்தான் எழும். ஒரு பொருளின் அடிப்படையான இயல்பு எதுவோ அது பசித்து உண்பதனால் இல்லாமல் போகாது. பருப்பு, பயறு ஆகியவை காற்று மிகுந்தவை என்பது ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் உணவுப் பொருளை புரிந்து கொண்டு நாம் முன்வைக்கும் கருத்து. இந்த பருப்பு, பயறு வகைகள் பசித்த பொழுது உணவாக உட்கொண்டாலும் கூட தமுள் இருக்கும் காற்றினை வெளிப்படுத்தத்தான் செய்யும். ஆகவே அவற்றை எந்த அளவுக்கு குறைத்து கொள்ள இயலுமோ அந்த அளவு குறைவாக பயன்படுத்துங்கள். ஒரு சிலருக்கு ஏற்கனவே செரிமான சிக்கல், கபச்சிக்கல் மிகுதியாக இருக்கின்றன என்றால் 8 நாட்களுக்காவது முற்றிலும் பயறு, பருப்பு வகைகளை தவிர்த்து விடுங்கள். பருப்பு, பயறு இல்லாத வகையில் உணவுப் பொருட்களை சமைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெயும் இவ்வாறானதே. எண்ணெய் செரிமானத்திற்கு கடினமான ஒரு பொருள். எண்ணெயை சூடேற்றும் பொழுது அதிலிருந்து மிகுதியான வாதம் அல்லது காற்று வெளிப்படும்.
ஆகவே எண்ணெய் மிகுதியாக சேர்க்கப்பட்ட உணவு, எண்ணெயில் பொரித்த உணவு ஆகியன உடலில் வாதத்தை மிகுவிப்பன. இந்த இரண்டையும் இயன்ற அளவு குறைத்து கொள்ளுங்கள். முன்னர் குறிப்பிட்டவாறு ஏற்கனவே சிக்கல் இருக்கிறது என்றால் குறைந்த அளவிற்கு 8 நாட்களுக்கு முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். பொருத்தமான உணவு எனும் பொழுது செரிமான சிக்கல்களை சீர் செய்வதற்கான ஓர் அருமருந்து என்று நாம் கருதுவது 2 உணவுப் பொருட்களை, ஒன்று சுண்டைக்காய், இன்னொன்று வாழைப்பூ. சுண்டைக்காய் கூட்டு அல்லது சுண்டைக்காய் குழம்பு ஆகிய முறைகளில் சுண்டைக்காயை சமைத்து அன்றாடம் பகல் உணவில் உட்கொள்ளுதல் வயிற்றுக்கு ஒரு மாமருந்து. வயிற்றுப்புண், வயிற்றில் காற்று மிகுந்திருத்தல், செரிமானத்தில் சீர்கேடு, மலத்தேக்கம் ஆகியவற்றையெல்லாம் சுண்டைக்காய் மிக எளிதாக எவ்வித தொல்லையும் இல்லாமல் தணிக்கின்றது. அடுத்ததாக வாழைப்பூ கூட்டாக, வாழைப்பூவினை கூட்டாக சமைத்து கூட்டு செய்து உணவில் சேர்த்து கொள்ளும்போது வயிற்றுப்புண், வாய் முதல் வயிறு வரை உள்ள புண், வறட்சி, ஒரு வகையான வெக்கை, சில வேளைகளில் எழும் வயிற்று வலி ஆகியனவெல்லாம் தணிகின்றன. செரிமான சிக்கல்களை வாழைப்பூ கூட்டு மிகச்சிறப்பாக தணிக்கின்றது. இந்த வாழைப்பூ, சுண்டைக்காய் ஆகிய இரண்டையும் கூட்டாக சமைக்கும் பொழுது சமைத்து முடித்து இறக்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தேங்காய்ப்பாலை சேர்த்து நன்கு சூடேற்றி அதன் பிறகு இறக்கினால் மேலும் சிறப்பான பயன்கள் விளைகின்றன. வாழைப்பூ மற்றும் சுண்டைக்காய் கூட்டில் தேங்காய்ப்பாலை கடைசி சில நிமிடங்களுக்கு முன்பு ஊற்றி நன்கு சூடேற்றி இறக்குவது நல்ல சமையல் முறை. இவற்றை நீங்கள் குழம்புக்கு பதிலாகவே பயன்படுத்தலாம். அதாவது சுண்டைக்காய் மற்றும் வாழைப்பூவை இவ்வாறு கூட்டு செய்து குழம்பிற்கு பதிலாக இவற்றையே சோற்றில் இணைத்து சாப்பிடுவது ஒரு நல்ல மருத்துவ நடைமுறையாக கூட இருக்கிறது. பொருத்தமான நேரம் எனப்படுவது பகற்பொழுதில் பசிக்கும் போதுதான் உணவு உண்ண வேண்டும். அதேவேளை இரவு உணவு எனும் கருத்திலிருந்து வெளியேறி அந்தி உணவு என்ற கருத்திற்கு வருதல் தான் பொருத்தமான நேரம் என்று நாம் இங்கே குறிப்பிடும் செய்தி. அந்தி உணவு பொதுவாக 7 மணி அந்தி பொழுது என்று அழைக்கலாம். பொதுவாக இந்த 7 மணிக்கு முன்பு அல்லது 7 மணி அளவில் இரவு உணவை அமைத்து கொள்ளுதல் மிகச்சிறப்பான விளைவுகளை தருகின்றது. அதன் பிறகு பசிக்கிறது என்றால் உண்ணக்கூடாது என்று கருத்தல்ல. எப்பொழுது பசித்தாலும் உண்ண வேண்டும். ஆனால் உடல் ஒரு நடைமுறைக்கு பழகிவிடும். அந்த நடைமுறை உடலின் இயல்போடு, சூழலின் இயல்போடு ஒத்திசைவாக இருக்க வேண்டும். நாம் இரவு 10 மணிக்குத்தான் உண்கிறோம் என்பதுதான் நடைமுறை என்றால் அதற்கும் உடல் பழகும், அப்பொழுதும் பசிக்கும். ஆனால் அந்தி உணவு என்பதுதான் உடல் இயற்கை. மனிதர்களுடைய பன்னெடுங்கால உணவு பழக்கமே அந்தி உணவுதான். இப்பொழுதுள்ள வாழ்க்கை முறை சீர்கேடுகளினால் அந்தி உணவு என்பதே இல்லாமலாகிவிட்டது. இரவு, முன்னிரவு, நள்ளிரவு உணவு ஒரு வழக்கமாகிவிட்டது. இந்த வழக்கம்தான் உடலில் வாதம் சேர்வதற்கும், கபம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும், வயிற்றில் கோழை கட்டுவதற்கும், மலச்சிக்கல், உறக்கமின்மை ஆகியவற்றுக்கும் மிக இன்றியமையாத ஒரு காரணம். இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்தி உணவு எனும் வழக்கம் இருந்தால் அதிகாலை விழிப்பு இயல்பாகவே அமைந்துவிடும். மலத்தேக்கத்திற்கு வாய்ப்பு மிகவும் குறைந்துவிடும். மிக 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 குறைவு. மலத்தேக்கத்திற்கான வாய்ப்பு ஏறத்தாழ இல்லை என்றாகிவிடும்.
அதிகாலை எழுந்து விடுகிறீர்கள் என்றால் பசிக்கும் பொழுதெல்லாம் பகல் உணவு உட்கொண்டு இயன்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருங்கள். இயல்பாகவே உங்களுக்கு அந்தி பொழுதில் பசி வந்துவிடும். எவ்வளவு பசிக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டும் உணவு உட்கொண்டு 8 மணி முதல் 9 மணிக்குள் உறக்கத்திற்கு சென்று விடுங்கள். இளைப்பாற சென்று விடுங்கள். கண் விழிக்காதீர்கள். இரவு கண் விழிப்பு தான் உடல் எதிர்ப்பாற்றலை மிக மிக கூடுதலாக சிதைப்பது. இரவு கண் விழித்து கொண்டு எந்த மருந்து உட்கொண்டாலும் எதிர்ப்பாற்றல் பெருகாது. பசிக்கும் பொழுது உணவு, பொருத்தமான உணவு, பொருத்தமான நேரத்தில் உணவு ஆகிய மூன்றும் அடிப்படைகள். கூடுதலாக இரவு இளைப்பாறுதல் மனித இயல்பு, பல உயிரினங்களுக்கு அது இயல்பு. ஆகவே அந்த இயல்பிலிருந்து விலகாதிருங்கள். இவை போக கபத்தை தணிப்பதற்கு நாம் ஏற்கனவே மிளகு கஷாயம் எனும் ஒரு மருந்து செய்முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சுருக்கமாக அதனை இங்கு பதிவு செய்கிறோம். ஒரு சிறுகுவளை அளவிற்கு, ஒரு சிறுகுவளை என்றால் ஒரு தேநீர் குவளை, ஒரு தேநீர் அருந்தும் அளவிற்கு உள்ள குவளைத்தான் சிறுகுவளை என்கிறோம். அந்த சிறுகுவளை அளவிற்கு மிளகு கஷாயம் செய்வதற்கான வழிமுறையை இப்பொழுது கூறுகிறோம். ஒரு சட்டியில், எண்ணெய் சட்டியில் 8 மிளகு இட்டு அதனை வறுக்க வேண்டும். நன்கு வறுபட்ட பிறகு, கருகுவதற்கு முன்பு அது வறுக்கப்பட்ட பிறகு 3 தேக்கரண்டி அளவிற்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை போட வேண்டும். 8 மிளகு 3 தேக்கரண்டி அளவிற்கு நாட்டு சர்க்கரை இதனை போட்ட பிறகு அது பாகு போல ஊட்டிக்கொள்ளும், சட்டியில் ஊட்டும். இந்த மிளகு, 8 மிளகுகளும் 3 தேக்கரண்டி சர்க்கரையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு பசை போல ஆகிவிடும். உடனடியாக ஒரு சிறுகுவளை அளவிற்கு தண்ணீர் ஊற்றிவிடுங்கள். இதனை நன்கு கொதிக்க விடுங்கள். இது நன்கு கொதித்து ஒவ்வொரு சிறிதளவுக்கு சுண்டிய பிறகு, அதாவது 1/4 பங்கு ஆன பிறகு, ஒரு சிறுகுவளை 1/4 சிறுகுவளை என்ற அளவிற்கு ஆன பிறகு அதனை கீழே இறக்கி அதில் ஒரு விரல் முதல் ரேகை அளவிற்கு வேப்பங்கொழுந்து சேருங்கள். 3 அல்லது 5 இலைகள் ஓமவல்லி இலைகள் இருந்தால், ஓமவல்லி இலை கிடைத்தால் சேர்க்கலாம். கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லி என்று அழைப்பது வழக்கம். ஒரு 3 முதல் 5 இலைகளை சேர்க்கலாம். துளசி இலைகள் இருந்தாலும் சேர்த்து கொள்ளலாம். மிளகு, நாட்டு சர்க்கரை ஆகியவை கொதித்து இறக்கிய பிறகு இந்த இலைகளை சேர்க்க வேண்டும். இந்த 3 இலைகளில் தவிர்க்கக்கூடாதது வேப்பங்கொழுந்து. குறிப்பாக இந்த சூழலுக்கு வேம்பு மிகச்சிறந்த மருந்து. அதனை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தலாம். பிற இலைகள் கிடைத்தால் நன்று, கிடைக்கவில்லை என்றால் ஒரு சிக்கல் இல்லை. இந்த இலைகளை போட்டு அப்படியே ஊற விடுங்கள். அது ஊறிய பிறகு அதனை எடுத்து, அதன் பிறகு சாறு இறங்கி இருக்கவாகவே வடிகட்டி கொள்ளலாம். நன்கு ஆற்றுங்கள். அது நன்கு ஆறிய பிறகு வெதுவெதுப்பாக அல்லது நன்கு ஆறிய நிலையில் அதனை பொறுமையாக பருக வேண்டும். இது ஒருவருக்கான அளவு. 5 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இது பொருந்தும். 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இதில் 1/2 அளவோ 1/4 பங்கு அளவோ போதுமானது. 1 வயது வரை இது பொருந்தாது. நன்கு நினைவில் கொள்ளுங்கள், 1 வயது வரை இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அது வேறு. 1 வயதுக்கு பிறகு, அதாவது குழந்தைகள் இயல்பான உணவு உண்ணும் நிலை வந்த பிறகு, 1 சங்கு 1 வயது முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 1 சங்கு மிளகு கஷாயம் போதுமானது. இந்த மிளகு கஷாயத்தை இரவு உறக்கத்திற்கு முன்பு அன்றாடம் பருகலாம். இது 8 முதல் 15 நாட்கள் வரை பருகலாம். இதனை 8 நாட்களே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் 15 நாட்கள் வரை பருகலாம். ஒரு சிலருக்கு மிக கூடுதலான கபத்தொல்லைகள் இருக்கின்றன என்றால், இப்பொழுதே உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கிறது, கபத்தினால் சிக்கல்கள் இருக்கின்றன என்றால்,
பகலிலும் மிளகு கஷாயத்தை பருகலாம். காலை 10 மணி முதல் 7 மணி வரை, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இதனை பருகி கொண்டிருக்கலாம். இவ்வாறு 8 நாட்களுக்கு பருகலாம். சிக்கல்கள் அவ்வளவாக இல்லை என்றால் இரவு உறக்கத்திற்கு முன்பு ஒருவேளை பருகினால் போதுமானது. இது மிளகு கஷாயம். அடுத்ததாக தூதுவளை சோறு. தூதுவளை இலைகள் 8 இலைகளை நெய்யில் வதக்குங்கள். நெய்யில் வதக்கிவிட்டு அவ்வாறு வதக்கிய தூதுவளை இலைகளின் மீது 1 உருண்டை சோறு போட்டு நன்கு பிசைந்து, நொறுங்க பிசைந்து அந்த 1 உருண்டையை உண்ண வேண்டும். இது மாலை பொழுதில் உண்ண தகுந்தது. 5 மணி என்ற அளவில் அன்றாடம் இந்த தூதுவளை சோற்றினை 1 உருண்டை போதும். 8 இலைகள் நெய்யில் வதக்கி 1 உருண்டை சோற்றில் பிசைந்து உண்ண வேண்டும். இதனையும் 8 நாட்களுக்கு உண்டால் போதுமானது. இது கபத்தை நன்கு அறுத்து புறந்தள்ளக்கூடியது. இவை போக நீர்கோவை மாத்திரை என்ற ஒரு மாத்திரை நம்முடைய சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த நீர்கோவை மாத்திரை புறப்பூச்சிக்கானது, அது உண்பதல்ல, பூச்சிக்கானது. அதில் சிறிதளவு நீர் விட்டு அதனை பற்று போல் பற்றாக முகம் மற்றும் மார்பு பகுதியில் போட்டுக்கொள்ள வேண்டும். 3 மணி நேரம் கழித்து கழுவிக்கொள்ளலாம். ஒருவேளை மிக அதிகமாக கபம் இருக்கிறது என்றால் இரவு உறக்கத்திற்கு முன்பு முகம் மற்றும் மார்பு பகுதியில் அப்பிக்கொண்டு காலையில் எழுந்து கழுவலாம். இந்த 3 நடைமுறைகள் வீட்டு மருந்து நடைமுறைகளையும் நீங்கள் பின்பற்றலாம். 1 மிளகு கஷாயம், 2 தூதுவளை சோறு, 3 நீர்கோவை பற்று. குப்பைமேனி நீரை பற்றி ஏற்கனவே பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். 8 குப்பைமேனி இலைகள், 3 மிளகு ஆகியவற்றை 1 சிறுகுவளையில் நீரில் கொதிக்க வைத்து இறக்கி தேநீர் போல் காலையில் அருந்தலாம். காலையில் எழுந்த பிறகு வெறும் வயிற்றில் ஏதாவது தண்ணீர் குடித்துவிட்டு, வெறும் தண்ணீர் குடித்தால் கூட போதும், அவ்வாறு தண்ணீர் குடித்த பிறகு குப்பைமேனி நீர் அருந்தலாம். இது 8 முதல் 15 நாட்களுக்கு அருந்தத்தக்கது. குடிப்பதற்கு சீரக நீர். ஒருவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் குடிக்கிறாரோ அவருக்கான குடிநீரை நன்கு கொதிக்க வைத்து அவ்வாறு கொதித்து இறக்குவதற்கு முன்பு சிறிய தேக்கரண்டி அளவிற்கு மிளகு, அதில் 1/4 சீரகம் போட்டு இறக்கி வைத்துவிட வேண்டும். அதிக மிளகு போடக்கூடாது, அது வறட்சியை ஏற்படுத்தும், வறட்டு இருமல் வந்துவிடும். எண்ணிக்கையில் சொல்ல வேண்டுமென்றால் 8 மிளகு போதுமானது. சிறிய தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டியின் சிறிய அளவில் உள்ள அளவிற்கு மிளகு, அதில் 1/4 சீரகம் போட்டு வெந்நீர் நன்கு கொதித்த பிறகு போட்டு இறக்கி வைத்துவிட வேண்டும். இந்த நீரை குடிநீராக, தாகம் எடுக்கும் பொழுது குடிநீராக தொடர்ந்து பயன்படுத்தலாம். இதில் கூடுதலாக, இது அடிப்படை, கூடுதலாக யாருக்காவது அதிக கபத்தொல்லை இருக்கிறது என்றால் சித்தரத்தை என்பது ஒரு கிழங்கு, அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சித்தரத்தை மிகச் சிறிதளவு அதில் சேர்த்து கொள்ளலாம். ஒருவேளை யாரிடமோ சித்தரத்தை செடி இருந்தால் அதில் உள்ள இலையை சிறிதளவு கிள்ளி போட்டு இந்த சீரக நீரில் சேர்த்து கொள்ளலாம். சித்தரத்தை கிடைக்கவில்லை என்றால் மிளகு சீரகம் ஆகியவை போதுமானது. இது குடிநீர். இவ்வாறெல்லாம் கபம் தணிப்பதற்கான நடைமுறைகளை நீங்கள் புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். உணவு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், பொருத்தமான நேரத்தில் உண்ண வேண்டும், இரவு இளைப்பார வேண்டும், கண் விழிக்கக்கூடாது. கபம் நீக்குவதற்கான வழிமுறைகளான மிளகு கஷாயம், தூதுவளை சோறு, குப்பைமேனி நீர் மற்றும் குடிநீராக சீரக நீர் ஆகியவற்றை அருந்தலாம். புறப்பூச்சாக நீர்கோவை மாத்திரையை பற்று போட்டுக்கொள்ளலாம். இவற்றை செய்தாலே கபத்தினால் விளையும் எந்த சிக்கலை பற்றியும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆகவே இந்த நடைமுறைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள். முன்னர் குறிப்பிட்டவாறு உணவில் சுண்டைக்காய், சுண்டைக்காய் என்றால் வற்றல் அல்ல, அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள், சுண்டைக்காய்,
பசுமையான சுண்டைக்காய்களை உணவில் பயன்படுத்துங்கள், சேர்த்து கொண்டே இருங்கள். கூடுதலாக நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதையும் சொல்லிவிடுகிறேன். இந்த சுண்டைக்காய் வாழைப்பூ தவிர எந்த காயும் சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் புரிந்து கொள்ளாதீர்கள். இவை அடிப்படையாக உங்களுடைய செரிமான சிக்கல்களை தீர்க்கும் இரு பொருட்கள், அவ்வளவுதான். இவற்றை பயன்படுத்துங்கள் என்றால் அன்றாடம் கூட உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். வேறு எந்த காய் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு உடலுக்கு பொருந்தும் காய்கறிகள் ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம். ஆட்டு இறைச்சியை ரசமாக்கி உண்பது மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றலை வழங்கக்கூடியது. புலால் உணவு உண்போர் ஆட்டு இறைச்சி ரசம் வேறு எந்த வகையிலும் சமைத்து உண்பதனை நாம் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் அவை அந்த சமையல் முறைகளெல்லாம் வேறு. ரசமாக்கி ஆட்டிறைச்சி ரசம் மிகச்சிறந்த எதிர்ப்பாற்றலை கொடுப்பது, கபம் நீக்குவதற்கு அது நல்ல துணையாக இருக்கும். இதுபோக புலால் உண்ணாதோர் எதிர்ப்பாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு முருங்கைக்கீரையை ரசமாக அன்றாடம் பருகுதல் மிகச்சிறப்பானது, ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் அது. முருங்கைக்கீரையை ரசமாக்கி மாலை 5 மணிக்கு அன்றாடம் பருகி கொண்டே வந்தாலே உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகியவையெல்லாம் தணிந்து கொண்டே இருக்கும், உடலில் எதிர்ப்பாற்றல் பெருகிக் கொண்டே இருக்கும். மிக எளிமையானது, எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. இவற்றையெல்லாம் நன்கு உள்வாங்கி கொள்ளுங்கள். இந்த உரையை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு கடைபிடித்து பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த உரையை உங்களுடைய ஆர்வத்திற்கேற்ப வெட்டியோ வேறு ஏதேனும் சேர்த்தோ பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு செய்வது ஒரு மரபு வழிமுறையை சிதைத்து அதனை கேட்பவர்களுக்கு தீங்கிழைக்க வாய்ப்பளிக்கக்கூடியது. ஆகவே அதனை அப்படியெல்லாம் செய்யாதீர்கள். இதை எளிமையான குறிப்புகளாக்கி தயவுசெய்து பரப்பாதீர்கள். மிளகு கஷாயம் செய்யும் முறை அல்லது குப்பை மேனி செய்யும் முறை என்றால் நீர் செய்யும் முறை என்றெல்லாம் தயவுசெய்து பரப்பாதீர்கள். இது செய்திகளை பரப்புவதற்கான நேரமல்ல. நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே நம்மை அறிந்தவர்களுக்கு தெரியும். நம்முடைய செய்திகள் நிறைய பேருக்கு சென்று சேர வேண்டும் என்ற விருப்பமே நமக்கு இல்லை. எவரிடம் சேர்ந்தாலும் அது ஆழமாக சென்று சேர வேண்டும். எவராக இருந்தாலும் புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. ஆகவே எனக்கே அவ்வாறு அக்கறை இல்லாத பொழுது இதனை நிறைய பேருக்கு பரப்ப வேண்டும் என்று நீங்கள் யாரும் துடிக்க வேண்டாம். அவ்வாறு செய்வது மரபு வழிமுறைகளை சிதைப்பதில் தான் போய் முடியும். ஆகவே உங்களுக்கு இதில் புரிதல் ஏற்பட்ட பிறகு இதனை பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் இந்த உரையை அவர்களுக்கு அனுப்பலாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு மரபு வழிப்பட்ட வாழ்க்கை நெறிமுறை, மரபு வழிப்பட்ட முப்பொருள் கொள்கையிலிருந்து முன்வைக்கப்படும் கருத்து என்ற புரிதலுடன் இதனை மேற்கொள்ளுங்கள். இது ஒரு குறிப்பிட்ட எந்த நுண்ணுயிருக்கும் எதிரான போராட்டத்தில் ஆயுதம் என்றெல்லாம் புரிந்து கொள்ளாதீர்கள். நமக்கு அவற்றிலெல்லாம் மாற்றுக் கருத்துகள் உண்டு. கபம் தணிந்தால் இப்பொழுதுள்ள சிக்கல் தணிந்தே தீரும். நாம் கபத்தை தணிப்பதற்கான வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். நம்முடைய மரபு இவ்வாறான எண்ணற்ற வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை பெருக்கிக் கொள்கிறோம். நம்முடைய உடலில் கபம் மிகுந்து விடாமல் தணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த இரண்டையும் செய்தால் நாம் நலமாகத்தான் இருப்போம். அவ்வகையில் இதனை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் அம்மையப்பர் அருள் காக்கட்டும். அம்மையப்பரின் அருளால் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுத்தந்த இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோம். ஆகவே அவர்களுக்கு நாம் நன்றியுடன் இருப்போம். எல்லாம் வல்ல அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி
என்ற யூடியூப் சேனலிலும் செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.